ஒரு நிர்வாகம் சரியா இருக்கிற பட்சத்துல அதுல இருக்கிற ஆசிரியர்களுக்கு தவறு செய்யணும்ன்ற எண்ணம் வராது. இப்ப அந்த பள்ளிக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுறவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சரிதான், ஆனா பள்ளிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல, நிர்வாகத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல. இதுவே ஒரு கிறிஸ்துவ பள்ளி செஞ்சிருந்தா சும்மா இருப்பீங்களா, இஸ்லாமிய பள்ளி செஞ்சிருந்தா சும்மா இருப்பீங்களா? இதுல எங்க இருந்து மதம் வருது? எந்த குழந்தையும் இது இந்த சாதி குழந்தையா அது அந்த மதத்தின் குழந்தையெல்லாம் பாக்குறது இல்ல. அவனுடைய காம இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் பரவாயில்ல போறான். இந்த பள்ளி வந்து பிராமணர்கள் நடத்தப்படுது, பிராமணர்கள் நடத்தப்பட்டா அங்க தவறு இருந்தா கேட்க கூடாதா? எங்களுடைய ஸ்கூலோட கெட்ட பேர் வந்துடும், நாங்க ஏத்துக்க முடியாது, எங்க சாதியை நாங்க முன்னிறுத்துவோம், எங்க மதத்தை நாங்க முன்னிறுத்துவோம்னா இது எதுக்காக? கடந்த காலங்களில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இது போன்ற வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள், இது போன்ற வந்து பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் இந்த மாதிரி அதிகமா பணம் கட்டி படி பயிலக்கூடிய பள்ளிகள்ல தான் அதிகமா நடக்குது. அரசு பள்ளிகள்ல கூட இந்த அளவு கிடையாது. ஒரு வகுப்புல கூட இல்ல, ஆன்லைன்ல வந்து ஒரு ஆசிரியர் அரை நிர்வாணம் அமர்ந்துகிட்டு பாலியல் அத்துமீறல்கள் வந்து ஈடுபடுற அளவுக்கு அவருடைய மனநிலை வருது. ஏன் அங்க கேள்வி கேட்க யாரும் இல்ல, முதல் முறை அதை செஞ்சு பாக்குறான், அந்த குழந்தை யாருக்கும் சொல்லல, அப்ப இவனுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆயிடுது. அப்ப அடுத்த குழந்தை போயிட்டே இருக்கிறான். சுப்பிரமணிய சாமி வந்து பேசுறது, அவர் வந்து ஒரு விளம்பர பிரியர், அவர் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கணும், சரியா பேசணுமோ தவறா பேசணுமோ ஆமத்தம் பேசிட்டே இருக்கணும். சீமானண்ணனை பொறுத்த வரைக்கும் பேசுவார், அந்த மேடையில பேசுவார், இந்த மேடையில பேசுவார், மதுவந்தி பத்தி பேசுவார், அது பேசுவார், இது பேசுவார். ஆனா அவருடைய போராட்டங்கள் எல்லாம் வந்து பெருசா செயல் வடிவங்களா இவர் கொடுத்தல, ஒரு சட்ட போராட்டத்தை கொண்டு வந்து இதை எப்படி கொண்டு போறது அப்படிலாம் எதுவுமே செஞ்சதில்ல. வணக்கம்ண்ண. வணக்கம். கடந்த ஒரு வாரமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னை கேக்கினார் பிஎஸ்பி பள்ளி மேலே ஏகப்பட்ட புகார்கள் வந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட ஒரு கராத்தா மாஸ்டர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது அந்த பள்ளியில்? அதாவது இப்போ வந்த செய்திகளை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது, இது இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாகவே இது போன்ற பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து அங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பள்ளியில் பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் அத்துமீறல்கள், அந்த அங்கே படிக்கக்கூடிய குழந்தைகள் மேலே வந்து அது போன்ற ஒரு செயல்கள் நடக்கும் பொழுது 5 ஆண்டுகளாக இது தொடர்ந்துக்கிட்டே வருது. அப்போ ஒரு பள்ளி நிர்வாகம் பெற்றோர்கள் வந்து அதிகமாக நம்புறது, தங்களை விட அதிகமாக வந்து நம்புறது, நேசிக்கிறது, தங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும்னு நம்புறது ஆசிரியர்கள் மேலே தான். அதனால தான் பெற்றோர்கள் வந்து அத்தனை பள்ளிகள் இருந்தாலும் தேடி சில பள்ளிகளில் தன்னுடைய குழந்தைகளை வந்து சேர்க்கணுன்றது காரணம் எதுக்குன்னா, தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், தன்னுடைய குழந்தை வந்து நாளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வேலைக்கு போகணும், ஒரு சிறந்த மனிதனாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இது போன்ற பள்ளிகளை வந்து சேர்க்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்டது போல இந்த பிஎஸ்பிபி பள்ளி வந்து சென்னையிலேயே ஒரு லீடிங் பள்ளி, ஒரு அங்கே போய் சேர்க்கணுனாலே வந்து சராசரி சாமானிய மக்களால் அங்கே போய் சேர்க்க முடியாது, பெரிய செல்வந்தர்களால் தான் அங்கே போய் சேர்க்க முடியும். அதுலேயே 1008 ரூல்ஸ் இருக்குது அங்கே சேர்க்கறதுக்கு. இதையெல்லாம் கடந்து அந்த பள்ளியில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்க்க வேண்டிய ஒரு அவசியம் தேவை எதுக்கு இருக்குன்னா, தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலம். ஆனால் இன்றைக்கி நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை முற்றும் முழுதாக ஒழித்தழிக்கிற ஒரு செயலை தான் அந்த பள்ளி நிர்வாகம் செஞ்சிட்ருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த பள்ளியோட நிர்வாகம் தான். ஏன்னா ஒரு நிர்வாகம் சரியா இருக்கிற பட்சத்தில் அதில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு தவறு செய்யணுன்ற எண்ணம் வராது. முதல் முறையாக ஒரு தவறு செய்யும் பொழுது அது லேசாக அந்த குற்றச்சாட்டுகள் எழும் பொழுதே அதை நீங்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருப்பீர்கள் என்றால் இவ்வளவு பெரிய இவ்வளவு குழந்தைகள் வந்து அதில் பாதிச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது மாறி இருக்காது. ஆனால் இதை வந்து பிரச்சனையை களையெடுக்கணும், பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்காம இதனால் பள்ளிக்கு கெட்ட பேர் வந்துடும், இதனால் அடுத்த வருஷம் வந்து அட்மிஷன் வந்து குறைஞ்சிடும், இதை வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாயிடும் பள்ளிக்கு அப்படின்னு சம்மந்தப்பட்ட குழந்தைகள் மேலே அந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய குழந்தைகள் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த குழந்தைய மனரீதியாக வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இதை பற்றி வெளியே பேசவே கூடாதுன்ற ஒரு நிலையை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தி பாதிப்பை கொடுத்த அந்த காமுகர்களுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பாக அந்த நிர்வாகம் செயல்படுதுன்றதான் இதுலேருந்து வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியுது. இப்போ இன்னைக்கு நிலைமையில் நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த பள்ளிக்காக வரிஞ்சு கட்டிட்டு பேசுகிறவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு சரிதான், ஆனால் பள்ளிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, நிர்வாகத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் நீங்கள் இன்னும் நம்ம நகைச்சுவையாக போது என்னென்னா, இது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது போல பல அரசியல், குறிப்பாக பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து பேசுறது ரொம்ப வேதனையாக இருக்குது. இது என்ன இருக்குது நீங்கள் பாருங்களேன், இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த கூட்டணி அந்த கும்பல் வந்து எப்படி பேசுனா, தேர்தல் நடக்கும்பொழுது மேடை போட்டு பேசுவாங்க, கன்றை கொன்றதுனால் பசுவுக்காக தேரியேத்தி கொன்றார் மனுநீதி சோழன், ஆஹா இதை சொல்லுவது இந்து தர்மம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்கூல், ஒரு ஸ்கூலோடைய நிர்வாகம் சரியில்லை, அங்க வந்து இத்தனை குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்பட்டமா தெரியுதுன்னு போது நீங்க செய்யறது நியாயமா? ஒரு பள்ளி மேல மட்டும் நீங்க குற்றச்சாட்டு வைப்பீங்களா? இதுவே ஒரு கிறிஸ்துவ பள்ளி செஞ்சிருந்தா சும்மா இருப்பீங்களா, இஸ்லாமிய பள்ளி செஞ்சிருந்தா சும்மா இருப்பீங்களா? குற்றவாளிகளின் பெயர் குற்றவாளிகள் தான், அவங்களுக்கு நீங்க இந்து கிறிஸ்தின் முஸ்லீம் சொல்லிட்டு அந்த பட்டங்கள் கட்டவே கூடாது. இதுல எங்க இருந்து மதம் வருது? இதுல எங்க இருந்து மதம் வருது நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சிருக்கிறாருன்னு அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்படுது, அவர் என்னென்ன சாதியை சேர்ந்த குழந்தைகள், என்னென்ன மதத்தை சேர்ந்த குழந்தைகள் அப்படின்னா பண்ணியிருக்காரு, அதில் எல்லா குழந்தைகளும் தான் நடக்குது.
ஒரு ஒரு குற்றவாளி ஒரு காமவன் எந்த குழந்தையும் இது இந்த சாதி குழந்தையா அது அந்த மதத்தின் குழந்தையெல்லாம் பாக்குறது இல்ல. அவனுடைய காம இச்சைகளை தீர்த்துக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் பரவாயில்ல போறான். இப்ப நீங்க அவனுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு சப்பக்கட்டு கட்டுறது, இந்த பள்ளி வந்து பிராமணர்கள்லாம் நடத்தப்படுது, பிராமணர்கள் நடத்தப்பட்டா அங்க தவறு இருந்தா கேட்க கூடாதா? தவறு யாரு செய்தாலும் கேட்க வேண்டியது அரசின் கடமை. நீங்க அதை விட்டுட்டு அந்த தவறை சரி செய்யறதை விட்டுட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை சரி செய்ய வேண்டிய அரசின் மீது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுன்றது இதை ஏத்துக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் வந்து மதுவந்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு விவகாரமாக இது எடுத்தது. பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சம்பாரித்து ரத்தம் வேர்வை சிந்து சம்பாரித்து கட்டின ஸ்கூலு, எங்கள் அப்பா ட்ரஸ்டி தான், ஆனால் எங்களுக்கு இந்த பள்ளிக்கு சம்மந்தம் இல்லை. இதுக்கப்புறம் தான் இது பெரிய உருவம் எடுத்தது. இது வந்து ஒரு பிராமணர் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு மத ரீதியாகவே இந்த பள்ளி மேலே ஒரு அட்டாக் வந்தது. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? அதுதான் இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக பார்க்கணும். இங்கே வந்து எது நடந்தாலும் அதை வச்சு அரசியல் செய்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் தயாராக இருக்கும். இப்போ அம்மையார் மதுவந்தி அவர்களை வந்து நம்ம நேரடியாகவே தெரியும், அவர்கள் வந்து ஒரு பாஜகவுடைய ஆதரவாளர். ஏன்னா நம்ம வந்து அவங்க கடந்த முறை ஐயா மதிப்புக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விலக்கெத்தனை கொரோனா வந்து போயிடும் ஒரு நகைச்சுவையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அதுக்கு இவங்க வந்து முன்னால நின்று சப்பக்கட்டு கட்டினவங்க அம்மா மதுவந்தி அவர்கள். அவங்க நேரடியாக வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய முகம், அது நம்மளுக்கு வெளிச்சமாகவே தெரியுது. இப்போ இந்த சூழ்நிலையிலையும் அம்மா மதுவந்தி அவர்கள் வந்து எங்கள் பள்ளி வந்து எப்படி நாங்கள் உருவாக்கணும் தெரியுமா, எப்படி கட்டணும் தெரியுமா, நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு இருந்திருக்கும், உங்களுடைய பாட்டியாரோட உழைப்பு இருந்திருக்கும், உங்களுடைய தந்தையாரோட உழைப்பு இருந்திருக்கும். அந்த உழைப்பை யாரை வந்து கொச்சப்படுத்தல, நீங்கள் கஷ்டப்பட்டு தான் அந்த ட்ரஸ்ட்டை வந்து உருவாக்குனீங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதில் ஒரு தவறு நடக்கும் பொழுது நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நின்று தான் நீங்கள் நியாயத்தை வழங்கி கொடுக்கணும். நீங்கள் தானே அதோடைய இப்போ எப்படி சொல்கிறது, அவர் வந்து அதில் ஒரு பங்குதாரர், அவங்க அப்பா வந்து வைஜி மகேந்திரன் அதில் ஒரு பங்குதாரர். அதில் ஒரு பங்குதாரர் போது அதில் இருக்கிற சுகதுக்கங்கள் சரி தவறுகள் எல்லாத்துலேயும் அவருக்கு பங்கு இருக்குது. அதனால தான் அவர் ஒரு பங்குதாரர். ஒரு பிரச்சனை நடக்கும்போது எங்களுக்கு அதில் பங்கே கிடையாது, நாங்கள் வந்து ஒரு பிராமணர்ன்றதுனால எங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. எதில் தான் அரசியல் செய்கிறதுன்னு ஒரு உங்களுக்கு ஒரு பிழைப்புவாத அரசியலுக்கு ஒரு முடிவே இல்லையா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய மனநிலை நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதாவது இந்த மனநல மருத்துவர்கள் வந்து சொல்கிறது என்னென்னா, ஒரு குழந்தை தான் வந்து கல்வி கற்கிற நேரத்தில் அந்த குழந்தை பருவத்தில் இது போன்ற பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுது. திருமணத்துக்கு பிறகு அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் அவர்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையே வாழ முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இது போன்ற ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அவங்களோட மனநிலையே மாறிடுதுன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ பள்ளி படிக்கிற குழந்தைகள், அவர்கள் வந்து நம்ம வந்து பெண்கள் பெண் பிள்ளைகள் கூட சொல்ல முடியாது, அது குழந்தைகள். ஒரு குழந்தையை வந்து இது போன்ற உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த ட்ரஸ்ட்டுக்கு உள்ளே இருக்கிற ஒரு ஆசிரியர் அவர் வந்து இது போல் செய்கிறாருன்னா நீங்கள் முதல்ல அரசுக்கு ஒத்துழைங்க. அரசுக்கு ஒத்துழைச்சி என்னென்ன தவறுகளாக நடக்குது அப்படிங்கிறத வந்து கண்டறிஞ்சு அதை கலைச்சி அதை தீர்த்து வைங்க. உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. நீங்க அதை விட்டுட்டு எங்களுடைய ஸ்கூலோட கெட்ட பேர் வந்தோம்னா நாங்க ஏத்துக்க முடியாது, எங்க சாதியை நாங்க முன்னிறுத்துவோம், எங்க மதத்தை நாங்க முன்னிறுத்துவோம்னா இது எதுக்காக? அது இதுக்கு வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாஜகவுடைய மூத்த உறுப்பினர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகள் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவா இது ஒரு மதத்தின் மீது ஒரு சாதியின் மீது குற்ற திட்டமிட்ட தாக்குதல். இது எப்படி அது திட்டமிட்ட தாக்குதலா இருக்கும் எனக்கு புரியல. பாதிப்புக்குள்ளான பெண்கள் பாதிப்புக்குள்ளான பெண் குழந்தைகள் இவர்கள்லாம் எந்த மதத்தை சேர்ந்தவங்க எந்த சாதியை சேர்ந்தவங்க பட்டியல் போட நீங்க எடுக்க முடியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பிள்ளைகள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன நியாயத்தை கொடுக்க போறீங்க? இதில் எங்கே இந்த சாதி வருது, எங்கே இந்த மதம் வருது? நீங்கள் சாதி மத அரசியல் பிழைப்புவாத அரசியலை ஓரம் தள்ளிட்டு முதல்ல பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன நியாயத்தை கொடுக்கறது, இனிமேல் இந்த சம்பவம் எப்படி நடக்காமல் இருக்கிறதுன்றத பார்க்கறது தான் ஒரு நல்ல மனிதாபிமானமுடைய செயலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சென்னையில் வந்து மிக லீடிங்கான ஸ்கூலு, இவ்வளோ பெரிய ஸ்கூலு, பல லட்சங்களை கொட்டி கொடுத்து இந்த பள்ளிகளில் வந்து சீட் வாங்கிலாம் நீ குழந்தையில படிச்சுருக்கும் போது இவ்வளோ செலவு பண்ணி ஒரு குழந்தையை சேர்த்து இவ்வளோ படிக்க வைக்கும்போது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது இதில் பெற்றோர்கள் பெரிய எதிர்பார்க்கும்ல? கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு பெற்றோர்களுமே தன்னுடைய குழந்தை வந்து நல்லா இருக்கும் தான் ஆசைப்படுவாங்க. இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது பெற்றோர்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் முதல்ல வந்து பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு பள்ளியை வந்து பெருமையாக 10 பேர் பேசிட்டாங்க, அந்த பள்ளி வந்து பணம் நிறையா வந்து கட்டுறதுனால அந்த பள்ளி வந்து நல்ல ஒரு பள்ளி அப்படிங்கிற வந்து ஒரு நிலையை வந்து நீங்கள் வந்து தகர்த்து தெரியணும். நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது போன்ற வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இது போன்ற வந்து பாலியல் அத்துமீறல்கள்லாம் இந்த மாதிரி அதிகமாக பணம் கட்டி பயிலக்கூடிய பள்ளிகளில் தான் அதிகமாக நடக்குது. அரசு பள்ளிகளில் கூட இந்த அளவு கிடையாது. இந்த மாதிரி பணம் கட்டி நம்ம ஏன்னா அங்கே கேள்வியே கேட்கறது இல்லை, கேள்வி கேட்க முடியாது. நாம அங்கே போய் பணம் கட்டி நம்ம பிள்ளைகளை சேர்த்துட்டோம்னா அதன் பிறகு கேள்வி கேட்கக்கூடிய உரிமைகளை நாம இழந்து விடுறோம். அவங்க சொல்றதை நம்ம செய்யணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நம்ம செய்யணும். அங்கே எதையுமே நீங்க நல்லா பாருங்க,
ஒரு வகுப்புல கூட இல்ல, ஆன்லைன்ல வந்து ஒரு ஆசிரியர் இது போல ஒரு பெண் பிள்ளை வீட்டுல இருக்கிறா, அந்த பெண் பிள்ளை கிட்ட ஒரு ஆசிரியர் அரை நிர்வாணமா அமர்ந்துகிட்டு பாலியல் அத்துமீறல்ல வந்து ஈடுபடுற அளவுக்கு அவருடைய மனநிலை வருது. ஏன் அங்க கேள்வி கேட்க யாரும் இல்ல? இப்ப கேள்வி கேட்பார்கள், இது ஒரு பிரச்சனை ஆகும் நினைச்சிருந்தா இது போன்ற செயல்களை செய்யணும்னு அந்த ஆள் நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன் அங்க பெட்ரோல் கேள்வி கேட்க முடியாது? முதல்ல பிள்ளைகளை பெற்ற பெட்ரோல்கள் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம பணத்தை அதிகமா செலவு செய்து இது போன்ற பள்ளிகளில் கொண்டு போய் நம்ம பிள்ளைகளை சேர்த்துட்டா மட்டும் நம்ம பிள்ளை நல்லா வந்துருவான்றது ஒரு மனமை, ஒரு முட்டாள்தனம். முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம எப்படி வந்து கல்வியை கொடுக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே போல நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. நாம் முதல்ல பெற்றோர்கள் இந்த பாலியல் வேறுபாடுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க ஆசிரியர்கள் வந்து பாடத்தை கத்துக் கொடுக்கறாங்க, ஆனா வாழ்க்கையை பெற்றோர்களால கத்துக் கொடுக்க முடியும்? அந்த குழந்தையுடைய அப்பாவோ அம்மாவோ தான் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்க முடியும். முதல்ல இது போன்ற இடத்துல போய் சேர்க்கிற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தை கிட்ட அமர்ந்து முதல்ல பாலியல்னா என்ன, எங்க தொட்டால் அது சரி, எங்க தொட்டால் அது தவறு. ஒரு ஆசிரியர் எடுத்துக்கோங்க, ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையோ இல்ல ஒரு ஆண் குழந்தையோ ஒரு ஆசிரியர் எப்படி அணுகணும், எங்க தொடலாம் எங்க தொடக்கூடாது, எப்படி பேசலாம் எப்படி பேசக்கூடாது, இதை சொல்லி தரணும். இதை விட இங்க பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இது போன்ற ஒரு செயல்களை வந்து அந்த குழந்தைகள் உணர்ந்தாலும், இப்ப ஒரு ஆசிரியர் தன்னிடம் வந்து அத்துமீறாரு, பாலியல் ரீதியா அத்துமீறாரு, அந்த குழந்தை உணர்ந்தால் கூட வெளியில சொல்ல பயம், வெளியில சொல்ல முடியாது, அடுத்த ஆசிரியர்கிட்ட சொல்ல முடியாது, பெட்ரோல்கிட்ட சொல்ல முடியாது. ஏன் சமூக கட்டமைப்புல இது ஒரு தவறு, இதை சொல்லிட்டா நம்மளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும், இதை சொல்லிட்டா நம்மளை நம்ப மாட்டாங்க, இதை சொல்லிட்டா நமக்கு தான் பிரச்சனைன்னு குழந்தைகள் வந்து அதை அந்த அச்சத்திலே வாழ்றாங்க. இதைத்தான் இது போன்ற ஆசிரியர்கள் காமூர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன் வெளியில சொல்ல முடியாது? இந்த குழந்தை கிட்ட நீங்க போய் இப்போ ஒருத்தன் போய் தவறுதலா அப்ரோச் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய வந்து ஒன்னையும் அப்ரோச் பண்ணி அந்த குழந்தைய தன்னுடைய காம இச்சைக்கு ஆளாக்கிறான், இல்லனாலும் அந்த குழந்தை போய் யார்ட்ட சொல்ல முடியல. அப்படி சொல்லாததுனால முதல் முறை அதை செஞ்சு பார்க்கறான், அந்த குழந்தை யார்ட்ட சொல்லல, அப்ப இவனுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் ஆயிடுது, ஒரு ரிலாக்ஸ் ஆயிடுது. என்ன நடக்க போகுது? ஒண்ணு அந்த பொம்பை புள்ள நம்ம பேச்சு கேட்கணும், அப்படி இல்லனாலும் யார்ட்ட சொல்ல முடியாது, நம்மள யார் வந்து என்ன கேட்க போறது? அப்ப அடுத்த குழந்தை போயிட்டே இருக்கிறான். இப்ப இது இந்த கடமைகள் வந்து பெற்றோர்கிட்ட தான் இருக்கு. முதல்ல பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைச்சு எப்படி ஒருத்தர் தங்கிட்ட வந்து எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசினா அது சரி, எப்படி பேசினா அது சரியில்லை, எங்க தொட்டா சரி எங்க தொட்டா சரியில்லை, அப்ப இந்த மாதிரி தவறுகள் நடக்குதா, அந்த தவறுகள் நடக்கும் பொழுது அதை தைரியமா வந்து பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளை வந்து நம்ம பெற்றோர்கள் தான் ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது தான் சமூக கட்டமைப்பு மாறும் பொழுது தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் குறையும். அதோடு சேர்ந்து அரசும் இதுல வந்து சரியான ஒரு வழிமுறைகளை வந்து உருவாக்கணும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுற ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை உருவாக்கணும், இருக்கின்ற சட்டங்களை இன்னமும் வலிமைப்படுத்தணும். அப்படி வலிமைப்படுத்தினா தான் இது போன்ற வந்து செயல்களில் ஆசிரியர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்றதுதான் உண்மை. அப்படிதான் வந்து மக்களும் விரும்புகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து இது வந்து திமுக வந்து ஒதுலைப்பட்சமாக நடந்துக்குது, நான் இது மேற்கொண்டு நடந்தால் நான் ஆட்சியே கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிலாம் மாட்டியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்கண்ணா? இல்லை அவர் பேசின அந்த இது நான் பார்த்தேன். அவர் என்னன்னா ஆளுநருக்கு வந்து கடிதம் எழுதுறது, இந்த மாதிரி வந்து திமுகவும் தீக்காவும் பிராமணர்கள் மேலே, பிராமண ஆசிரியர்கள் மேலே, பிராமண பூசாரிகள் மேலே வந்து வன்மமாக இருக்குது அப்படிங்கிறது போலலாம் வந்து இவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாரு. முதல்ல வந்து சுப்பிரமணிய சாமி வந்து யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து பிராமணர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது வந்து திமுக வந்து இப்படி அகேன்ஸ்டாக இருக்குது, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்ற, திமுக அப்படி செய்யலை, திமுகவோ தீக்காவோ இல்லை தமிழ் தேசிய அமைப்புகளோ அப்படி செய்யறதில்லை, தவறுகள் நடக்கிற இடத்த சுட்டி காட்டுறாங்க. அதை ஒரு பக்கம் நம்ம வைப்போம். சுப்பிரமணிய சாமி ஐயா யார் முதல்ல நம்ம அதை பார்ப்போம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடிட்டு இருந்த இளைஞர்களையும் மக்களையும் பொறுக்கிகள், தமிழர்களையும் வந்து பொறுக்கிகள் சொன்னவர் மரியாதைக்குரிய இந்த சுப்பிரமணிய சாமி அவர்கள். இவரெல்லாம் வந்து இதை பத்தி பேசுறதுக்கான அருகதை அற்றவர் தான் நான் நினைக்கிறேன். இப்ப இவர் மேல வந்து இதுவரைக்கும் என்ன குற்ற இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினதுக்கு பாஜக தலைமையை என்ன அவரை வந்து கூப்பிட்டு கண்டிச்சிட்டீங்க, என்ன ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க? ஒண்ணும் கிடையாது. இது அவர் வாயில என்ன வருதோ அதை அப்படியே பேசிட்டு போறது. ஏன் அவர் கேள்வி ஆள் இல்லை? இங்க எப்படி வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் செய்யும் போது கேள்வி கேட்க ஆள் இல்லைன்ற இதுல வந்து அப்படி பண்ணிட்டு போறாங்களோ அதே போல அவரை வந்து என்ன பேசினாலும் தலைமையில கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவர் யாரும் கேட்க முடியாது. அதனால அவர் பேசிட்டு போறாரு. அவர் பேசுறதுலாம் பெருசா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். சுப்பிரமணிய சாமி வந்து பேசுறது, அவர் வந்து ஒரு விளம்பர பிரியர், அவர் வந்து ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்கணும், சரியா பேசணுமோ தவறா பேசணுமோ ஆமத்தம் பேசிட்டே இருக்கணும். நீங்க சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள்லாம் முழுசா பாருங்க, சுப்பிரமணிய சாமி என்பவர் யாரு? ட்ரோல் பண்றதுக்கு ட்ரெண்ட் பண்றதுக்கும் தான் அவர் பயன்படுறாரு. அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க. அப்ப அவருக்கு அது பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு பேசி நம்மள வந்து நம்ம வந்து லைவ்ல இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அதை செய்வாரு. அதை நம்ம அதிகமா பேசி வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதை பேசுற நேரத்தை நம்ம தவிர்த்து விட்டுட்டு
இதை சரி செய்யறதுக்கு இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு இதுக்கு எப்படி சட்ட வடிவம் கொடுக்கிறது, இது எப்படி பிள்ளைகளை வந்து இந்த பாலியல் என்னன்னு எப்படி சொல்லிக் கொடுக்கிறது, பெற்றோர்கள் எப்படி வந்து தன்னுடைய பிள்ளைய வந்து பாலியலை பத்தி சொல்லிக் கொடுத்து எது சரி எது தவறு சொல்லிக் கொடுத்து எப்படி வளர்க்கறது, இதெல்லாம் நம்ம நேரத்தை செலவழிச்சா ஒரு பிரயோஜனமா இருக்கும். இது பயனற்றது, அதை பத்தி நம்ம பேசுறத விட்டுட்டு தவிர்த்துட்டு போயிடுறது நல்லது. இந்த பிஎஸ்பிபி பள்ளி விவகாரத்துல பாத்தீங்கன்னா நாம் தமிழர்கள் சீமானவர்கள் வந்து எந்த அறிக்கையும் கொடுக்கல, எதுவுமே இல்லை, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எப்படி சொல்கிறதுனா, இப்போ சீமானவர்கள் வந்து சமீப காலமாக செயல்பட்டு இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்தலில் அது ஒரு வெளிப்பாடாகவே தெரியுது. ஏன்னா நேரடியாக நம்ம வந்து பார்க்குறோம், இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைதளங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அவர் வந்து கடந்த தேர்தலே வந்து அதிமுகவுடைய வெற்றிக்கு மறைமுகமாக அவர் பாடுபட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம அதை கவனித்தோம். ஏன்னா என்ன சொல்கிறாருன்னா, பாஜக வந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறாங்க. சரிதான், பாஜக உள்ளே வந்துடாது, தனித்து நின்று பாஜகவால் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது, அது அவருக்கும் தெரியும். ஏன்னா எங்களெல்லாம் விட நல்லா வந்து என்னை விட நல்ல அரசியல் அறிந்தவர் அண்ணன் சீமானவர்கள், அவருக்கு நல்லா தெரியும் தனித்து நின்று பாஜகவால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பாஜக ஒரு 4 தொகுதியில் இங்கே வந்து வென்று இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளே 4 தொகுதியில் பாஜக 20 வருடங்களுக்கு பிறகு வென்று இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்னா அதிமுக. இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து நான் நேரடியாக திமுகவை தான் எதிர்ப்பேன், திமுகவை வந்து எதிர்ப்பேன், திமுகவை எதிர்ப்பேன், திமுகவை எதிர்ப்பேன்னு சொல்லி 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 அதிமுக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதிமுக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரை கொண்டு போகிறது பாஜகவுக்கு வலு சேர்க்கன்றது அண்ணன் சீமானவர்கள் கவனிக்க மறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை, அண்ணன் கவனிக்க மறந்துட்டாங்க. நீங்கள் அதிமுகவுக்கு வந்து ஆதரவாக இல்லை அதிமுக வந்து மௌனம் காக்குது, இப்போ நீங்கள் அதிமுகவில் கூட யாரும் பெருசாக இதுக்கு வந்து ஆதரவு இது இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு வந்து எதிர்ப்பு வினை ஆற்றலை. இப்போ அதே போல் அண்ணன் சீமானவர்களும் எதிர்ப்பனை ஆற்றலை. இது எல்லாமே வந்து கொண்டு போய் எங்கே நிறுத்தும் அப்படிங்கிறத தமிழ் தேசிய உணர்வாளர்கள்லாம் தயவு செய்து கவனிக்கணும். பாஜக என்பது ஒரு பொது எதிரி, இங்கே திராவிடமா தமிழ் தேசியமா இந்த சர்ச்சைகளை தாண்டி பாஜக ஆரிய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது தமிழர்களுக்கு பொது எதிரி, முதல்ல நாம் அதை உணரணும். அதனால் காலம் காலமாக 2000 ஆண்டுகளுக்கு மேலே என்னைக்கு ஆரியம் தோன்றியதோ 2000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் தமிழர் நிலம் ஆரியத்துக்கு எதிராக போர் செஞ்சுட்டு இருக்கு. இது போன்ற எத்தனையோ சூழ்நிலை வந்து தமிழக மக்கள் வந்து தமிழ்நாடு சந்திச்சிருக்கு, தமிழ் தேசியம் சந்திச்சிருக்கு. எத்தனையோ மன்னர்கள் இங்க நின்று விடாபிடியா ஆரியத்தை வந்து எதிர்த்தாங்கன்றது நம்மளுடைய வரலாறு. அந்த வரலாற்றின் அடிப்படையில் ஆரியத்தை எதிர்க்க வேண்டிய தேவைதான் நமக்கு முக்கியமா இருக்கு. இங்க திராவிடம் தமிழ் தேசியம் இது எல்லாம் கடந்து ஆரியர்களை எதிர்க்க வேண்டிய, ஆரிய சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டிய, பார்ப்பனிய சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இங்கு இருக்கிறது. அதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்துகிறார், அதைத்தான் ஐயா பெரியார் அவர்கள் வலியுறுத்துகிறார், அதைத்தான் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் வலியுறுத்துவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை தமிழக மண்ணில் இருந்து வேறெடுக்க வேண்டியது. அந்த அணியில ஓரணியில நிற்போம். இதுவரை நீங்கள் அந்த மாதிரி வந்து அதிமுகவின் நிலைப்பாட்டுக்காக நீங்க நின்று அதனால பாஜகவை வந்து நீங்க வந்து அப்படியே ஒரு சாஃப்ட் கார்னர் அணுகுனீங்கன்னா அது மிகப்பெரிய வீழ்ச்சி, தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியா தான் இருக்கும்ன்றது அண்ணன் உணர்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா காரணம் இதுதான், காரணம் வேற என்ன இருக்குது காரணம்? இல்ல, இதுக்கு இதுக்கு முன்னால கூட அவர் வந்து பெருசா வந்து பிஜேபியை பத்தி வந்து பேசுவாரே தவிர அதை செயல் வடிவம்லாம் இவர் கொடுத்ததே கிடையாது. சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் பேசுவார், அந்த மேடையில் பேசுவார், இந்த மேடையில் பேசுவார், மதுவந்தி பற்றி பேசுவார், அது பேசுவார், இது பேசுவார். ஆனால் அவருடைய போராட்டங்கள் எல்லாம் வந்து பெருசாக செயல் வடிவங்களாக இவர் கொடுத்தல. ஒரு சட்ட போராட்டத்தை கொண்டு வந்து இதை எப்படி கொண்டு போகிறது அப்படிலாம் எதுவுமே செஞ்சதில்லை. ஆர்ப்பாட்டம் நடத்துவார், போராட்டம் நடத்துவார், அது செய்வார் தவிர இது மாதிரி இது பண்ணுறது இதில் வந்து அதை பேசக்கூட மறுக்கிறாருன்றது உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. அவர் அவருடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டாருன்னா மகிழ்ச்சி. மத்திய அரசு வந்து ஒரு தந்திரமான நடவடிக்கையில வந்து ஈடுபடும். இப்போ மத்திய அரசுடைய கட்டுப்பாடின் அடிப்படையில் தான் எந்த ஒரு சமூக ஊடகங்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாலும் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் அவர்கள் வந்து செயல்படணும். இது வந்து இப்போ இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டரு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வியாபார வலைதளங்கள். இதில் வந்து பயனாளர்களால் அவர்களுக்கு வந்து வர்த்தகம் இருக்குது. இப்போ இதை வந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரும்பொழுது மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா இதன் ஊடாக அவர்களுடைய திட்டத்தை, அவர்களுடைய எண்ணங்களை மக்கள் மேலே திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு கூறாங்க. இப்போ ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராரு, இப்போ இதை வந்து கோபேக் நரேந்திர மோடின்னு தன்னெழுச்சியாக
மக்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. ஏன் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் செய்த செயல்கள் அந்த மாதிரி தமிழர்கள் குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், இந்த ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், நியூட்ரினோ போராட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் போராட்டமாக இருக்கட்டும், இது அத்தனைகளுமே விவசாயிகள் போராட்டம் இருக்குது. இது அத்தனையிலுமே மத்திய அரசுடைய அணுகுமுறை தமிழர்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையிலேயே மத்திய அரசு பார்க்குதுன்றது மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதனால் வந்து கோபாக் நரேந்திர மோடி ட்ரெயின் பண்ணுறாங்க. இப்போ பாஜக என்ன பண்ணுதுன்னா, இவர் ஒரு நாலஞ்சு அலுவலகத்தை பிடிச்சி போட்டுட்டு ஒரு 20 பேர் 30 பேர் வேலைக்கு வச்சுக்கிட்டு இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் இதோட எல்லாம் போய் டைப் பண்ணிக்கிட்டு கோபாக் ஸ்டாலின் கோபாக் இது இது எதுக்காக வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், ரெண்டு நாளைக்கு முன்னால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொரோனா வார்டுக்குள்ளே அந்த சீருடைய அணிஞ்சுக்கிட்டு உள்ளே போய் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் உள்ளே போய் வந்து சந்தித்ததாக இல்லை. மரியாதைக்குரிய ஐயா முதலமைச்சர் அவர்கள் உள்ளே போய் அந்த நோயாளிகளை போய் சந்திக்கிறாங்க, அங்கே இருக்கிற மருத்துவர்களோட கலந்துரையாடுறாங்க, இதை மக்கள் வரவேற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு கடந்த ஆட்சி முடியும் பொழுது ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருந்தது. மரியாதைக்குரிய முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, எங்களுக்கே தெரியல இவ்வளோ டன் ஆக்சிஜன் வந்து திருடி போயிட்டாங்க, எங்களுக்கே தெரியலன்னு கை வச்சிட்டாரு. இந்த அரசு திமுக அரசு பதவி இருக்கும் பொழுது ஆக்சிஜன் தட்டுப்பாடு, படுக்கை தட்டுப்பாடு, நோய் வீரியமா இருந்தது. இன்னைக்கு அந்த நோய்கள் எல்லாம் குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு வந்து தடுப்பூசிகள் வந்து பல இடங்கள்ல வந்து போடப்பட்டிருக்குது. பல பேருக்கு வந்து தடுப்பூசி போட்டு இந்த நோயில இருந்து கிட்டத்தட்ட வெளியில கொண்டு வராங்க. இன்னைக்கு நிலைமையில வந்து இப்ப கூட சொல்றாங்க, கோயம்புத்தூர் வந்து சரியா கவனிக்கல, கவனிக்காம விட்டுட்டாங்கன்றாங்க. 1800 படுக்கைகள் ஆக்சிஜன் படுக்கைகள் தயார் நிலையில கோயம்புத்தூர்ல இருக்கு. எல்லா இடத்தையும் சரியா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் கிட்டத்தட்ட மக்கள் வந்து தன்னெழுச்சியா வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த செயல்பாட்டுக்கு. இப்போ இதையெல்லாம் இது பண்றது விட்டு கோபாக் ஸ்டாலின் கோபாக் ஸ்டாலின் அதான் சொல்றல, இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஒரு பேரிடர் வந்தாலும் இல்ல எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியங்களை சில பேர் செய்தாலும் இதையெல்லாம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து விட வேண்டும் என்கிற ஒரு வக்ரமான ஒரு அரசியலை பாஜக முன்னெடுக்குது என்பது மக்கள் அறிந்தது. அதனால நீங்க பணம் செலவு பண்ணி நீங்க வந்து ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்ணலாம், இல்ல ஃபேஸ்புக்ல ட்ரெண்ட் பண்ணலாம், ஆனா மக்களோட மனநிலை தெளிவா தெரியும். நீங்க என்னதான் பழனிக்கு இப்ப வந்து பால் காவடி எடுத்தாலும் வேலை தூக்கிட்டு திரிஞ்சாலும் நீங்க உங்களால என்ன செய்ய முடிஞ்சது? ஒன்றும் செய்ய முடியல. உங்களுடைய பாஜகவுடைய மாநில தலைவர் அவரே தோல்வியை தான் கண்டிருக்கிறாரு. சில இடங்கள்ல அதிமுகவுடைய வாக்கு வங்கியை வச்சுதான் பாஜக வந்து இங்க ஒரு 4 தொகுதியா வெல்ல முடிஞ்சது. தவிர பாஜகவால் ஒருபோதும் இங்க நுழைய முடியாது. இது போன்ற செயல்களை அவர் ஈடுபடுறது வீணாக போகும். இது மக்கள் இன்னும் சில காலங்களில் வரக்கூடிய இன்னொரு ஒரு 2 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதுல தமிழ்நாடு நிச்சயமாக அது பிரதிபலிக்கும். நன்றி, ரொம்ப நன்றிங்க.